ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீப் நோட்ஸ். இந்த கீப் நோட்ஸ் அப்ளிகேஷன் எல்லோருடைய மொபைலிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கீப் நோட்ஸில் மற்ற நோட்ஸ் மாதிரி இல்லாமல் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீப் நோட்ஸை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க்கு, டவுன்லோட் லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இந்த கீப் நோட்ஸை ஓப்பன் பண்ண உடனே அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ரைட் கார்னரில் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேறு ஏதாவது மொபைலில் இருந்து கூட உங்கள் லாகினை போட்டு நீங்கள் இந்த நோட்ஸை பார்த்துக்கலாம். சரி, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெனு. ஸோ இது வந்து உங்கள் பேஜை எப்படி வியூ பண்ணணும் அப்படிங்கிறத காட்டக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டேக் நோட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், டைட்டில் வேணுன்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ நோட் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும், இதில் ஆட் பண்ணணும் இந்த பேஜில் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அல்லது ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணனாலும் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கினாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க அந்த லிஸ்ட்டுக்கு டிக் பாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டிக் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த பேஜ் தேவையில்லை, டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது காப்பி பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ வேறு யாருக்காவது வேறு மெயில் ஐடிக்கு நீங்கள் கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இங்கே மெயில் ஐடியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சேவ்லாம் பண்ண தேவையில்ல, வெறும் அப்படியே பேக்கில் போயினாவே ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பேஜாக வந்துடும். ஸோ இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வியூ பண்ணும்போது இப்படி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மெனு பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது டெலிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ பின்னில் போய் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும், நீங்கள் அதை போய் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீப் நோட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.